புதுசா புதுசா பாக்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த தங்கராஜ் குடும்பம் திருவிழா பண்டிகைன்னு நல்ல காரியம் கெட்ட காரியம்னு எல்லா இடத்துலையும் முன்னாடி நிக்கிறானுங்க. நம்ம அப்பாவை தொலைச்சிட்டு நம்ம வீடு இருளண்டி கிடக்குது. இதுக்கு காரணமான அந்த தங்கராஜ் நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமா? அப்பத்தாமா என்னுடைய ஆத்திரம் தாங்க. வேலு, நரிக்காக சிங்க வேட்டைக்கு போக கூடாது. குள்ளா போட்டவனெல்லாம் கீழ வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. கத்தி பேசுறவன்லாம் காணாம போயிடுவான், முக்கி பேசுறவன் முடிஞ்சே போயிடுவான். புரியுதா? அம்மா, காசிக்கு போய் கூட அந்த கருமம் தொலைல. அந்த தங்கராச ஏதாவது பண்ணனாதா பாம்பாட்டிக்கு பாம்புலதான் சாவு, கல்லனுக்கு கலவுலதான் சாவு. ஓனா வேலி கழிச்சுதான் தவளை தண்ணி கிழிச்சான். கத்திய கூர்ப்பா கொடுக்கறதுக்காக கட்டின புடவையை கிழிச்சுக்க கூடாது. கேவல முட்டாளாவே இருந்து முடிஞ்சு போயிடக்கூடாதுடா. அறிவாளியா இருந்து அவனுங்களை வேற அறுக்கணும். யானை விழுந்தா தந்தா, புலி விழுந்தா தோலு. நான் ஒண்ணு இரவ காத்த கிளியலமா, விஷமுள்ள நாகப்பாம்பு. தயங்கராச நமக்கு ஒரு கண்ணு போனா எதிரிக்கு ரெண்டு கண்ணும் போகணும்டா. அவனுங்க மூணு பேத்தியும் உரு தெரியாம அழிக்கணும். அவனுங்கனால நான் பட்ட அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் அப்பதான் நிம்மதி கிடைக்கும். பஞ்சாயத்துல நிறுத்தி, முச்சிந்தில நிறுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்த்தானுங்கல்ல, அவனுங்க அத்தனை பேரையும் பொலி வாங்கணும்டா. அப்பதான் என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு அடங்கும். அம்மா, அறுவடை காலம் நெருங்கிடுச்சு. அவங்க குடும்பத்திய மொத்தமா அறுக்கிற காலமும் நெருங்கிடுச்சு. அவன் குடும்பத்திய மொத்தமா கண்டம் குடும்பம் வெட்டி போற. தொடர்ந்து வீடியோக்களை காண நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.